ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சுட்ட நேரம். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். சுவையான வத்தக்குழம்பு வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு காம்போவாக கர்ணக்கிழங்கு வறுவல் அதையும் செஞ்சு காட்ட போகிறேன். இதற்கான செய்முறையை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்ட வத்தல் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதில் நிறைய டஸ்ட் இருக்கும் அது போகிறதுக்காக. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும். செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பொதுவாக இந்த வத்த குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரணும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வருது. அந்த நேரத்தில் வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டு கையோடு நம்ம இந்த டஸ்டெல்லாம் போன சுண்டக்காவை தூக்கி இதில் போட்டுக்கலாம். சுண்டக்காய் எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்புல. இப்போ நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனை போகணும். இப்போவே நல்ல வாசனை வருது நல்லெண்ணெயோடு சேர்ந்து. இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடும்போது அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லாமே செட் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் முழுசாக போட்டாலும் சரி, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கி போட்டாலும் சரி. இப்போ சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டோம். வதக்கி வச்சுருங்க. நல்லா குக்காகணும். சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா குக்காகி அந்த கலர் மாறணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் குழம்புல டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தீஞ்சு போயிடக்கூடாது. உங்களுக்கு வதக்கும் போதே தெரியும் அதோட கலர் எப்படி மாறுதுன்னு. கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள் கலரு. இன்னும் கொஞ்சம் மாறணும். எலுமிச்சைப்பழ அளவு சைஸில் புளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துறேன். இந்த வத்த குழம்புல நம்ம எதுவுமே வறுத்து அரைச்சி பொடி பண்ணி போட போகிறதில்ல. எல்லாம் நம்ம வச்சுருக்க தூளுங்க தான். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ. ரொம்ப காரம் வச்சாலும் கார குழம்பு மாதிரி ஆகிடும். ஒரு 3/4% காரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டதை எண்ணெயிலே நல்லா பரட்டிடலாம். இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை இது கூட ஊற்றிடலாம். புளிக்கரைசலை ஊற்றிட்டோம். நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அது மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. எனக்கு நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக வச்சாலும் நல்லா இருக்காது. திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சானு. நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. சரி, இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும், நல்லா கெட்டி பதமாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது அப்படியே அந்த வெள்ளை சாப்பாட்டில் போட்டு சுட சுட நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம்.
வெல்லம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். நல்ல அந்த வத்த குழம்பு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைம்ல ஃபினிஷிங் டச்சா கொத்தமல்லி தழைகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு கொண்டு வந்தறலாம். கர்ணக்கிழங்கு வறுவல் செய்ய போறோம். கர்ணக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு அதை நீட்டா மெலிசா கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் நல்லா வேகும். நல்லா தடி தடியாக கட் பண்ணி வச்சோம்னா அங்கே வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை இப்போ வேக போடுறதுக்காக நம்ம அதில் சேர்க்க வேண்டிய பொருள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நம்ம அதில் கடைசியில் நமக்கு தேவை எவ்வளோ படுதோ அதை அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கிழங்க அடுப்பில் தூக்கி வேக போட்டுடலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ கிழங்கு வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு கரண்டியோ இல்லைன்னா கத்தி வச்சோ குத்தி பார்த்து அது ரொம்ப வெந்துடக்கூடாது, மீடியம் சைஸாக. பொதுவாக இந்த வட்டக்குழம்புக்கு எல்லோரும் உருளைக்கிழங்கு வச்சு தான் சாப்பிட்ருவாங்க. நான் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கர்ணக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். சரி, கர்ணக்கிழங்கு வறுவலுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டோம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 1-2 கரண்டி ஸ்பூனில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டைமில் வேக வச்சுருக்க கரண்டைக்கிழங்க தூக்கி அதை போட்டுடலாம். நல்ல நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். எல்லா கர்ணக்கிழங்கையும் எடுத்து போட்டுட்டு எண்ணெயோட கிளறி எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டாச்சு. இந்த டைமில் மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் தேவையில்லை. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும். போட்டு நல்லா பெரட்டி விடுங்க எண்ணெயிலேயே. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு மீடியம் காரமாக இருந்தால் எனக்கு போதும், அதனால் அப்படி போட்டிருக்கேன். இதில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்து செய்யுங்க. இப்போ உப்பு போட்டுட்டோம், நல்லா கிளறி விடலாம். அடுப்பை மீடியம் இதிலே வைங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும், நம்மளுக்கு ஒரே இருமலாக வந்துடும். ஃப்ரை ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாலாம் போட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தோம். நல்ல சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. நல்ல அசத்தலான கர்ணைக்கிழங்கு வறுவல். இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லியை தூவிடலாம். ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டோம். இப்போ கிளறிட்டு சர்விங் பவுலுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அசத்தலான கர்ணைக்கிழங்கு வறுவல். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வத்தக்குழம்பு இருக்கணும். சுவையான வத்தக்குழம்பு ப்ளஸ் கர்ணைக்கிழங்கு வறுவல். இந்த கோம்பவை நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.